எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பாடிப்பட வேட்டம்மன் கோயில் வரலாற்றினை காணலாம் சுமார் இருநூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது அந்த காலத்துல சென்னையிலிருந்து கூண்டு வண்டியில திருப்பதிக்கு போன சில பேர் திரும்பி வர வழியில சக்கரம் மாதிரியான ஒரு கல் உருண்டி போனதை பார்த்துருக்குறாங்க அந்த கல் கொஞ்ச தூரம் உருண்டு நடு சாலையில வந்து நின்னு இருக்கு பாதையை மறிச்சிட்டு நின்ன அந்த கல்ல ஓரமா போட நினைச்சு எடுத்து இருக்கிறாங்க ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனார்கள் காரணம் அது சாதாரண கல்லுல சிரசு வரைக்குமான அம்மன் சிலை மேலும் விவரங்களை பாக்குறக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் இருக்கிற நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த சமயத்துல அங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு அருள் வந்து சோழ மன்னனோட பாசறையான படை வீட்டில் இருந்த அம்மன் நான் என்னோட கோயில் காலப்போக்கில் மறைஞ்சிட்டதுனால எனக்கான இடத்தை தேடி இப்படி உருண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச தூரம் போனால் சாலையோரத்தில் ஒரு வேப்பமரம் இருக்கும் அங்கே வச்சு என்னை வழிபடுங்க உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி என்னைக்கும் நான் உங்களுக்கு துணை நிற்பேன் எல்லை தெய்வமாக இருந்து காப்பேன் அப்படின்னு வாக்கு சொல்லி இருக்கிறது அம்மன் அங்க இருந்து அம்மன் சிலையை எடுத்துட்டு புறப்பட்டவங்க வழியில ஒரு வேப்பமரம் மரம் இருந்ததை பார்த்துட்டு அதோட வேரடியில அம்மனை வச்சு வழிபட்டாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே இடத்துல அதே வேப்பமரத்தின் வேர் பீடத்துல இருந்து அருள் புரிகிறாள் படை வீட்டம்மன் மக்கள் நடமாட்டம் கம்மியா இருந்த அந்த பகுதி இன்னைக்கு பரபரப்பான சென்னையோட முக்கியமான ஒரு இடமானது படை அம்மனோட பெயர் மருவி படவேட்டம்மன் என்று ஆனது ஆனா இப்பவும் தான் அமர்ந்த பீடத்தை மாத்தாம அதே வேப்பமரத்து மரத்து வேரடி பீடத்துலதான் அமர்ந்திருக்கிறாள் படைவீட்டம்மன் அம்மன் தானே விருப்பப்பட்டு வந்து அமர்ந்த இடம் என்பதை கேட்கவே பிரமிப்பா இருக்கு கோவிலை பற்றியும் இருப்பிடத்தை பற்றியும் பார்க்கலாம் சென்னை பாடி பகுதியில பிரதான சாலை ஓரத்துல இருக்கிறது இந்த கோயில் ராஜகோபுரம் கிடையாது ஆனா உயர்ந்து நிற்கிற வேப்பமரம் அந்த குறையை தீர்க்கிறது வேப்பமரத்தோட வேரடியில பீடமா இருக்கிறதுனால அதை மாத்தாம அப்படியே சின்ன கருவறை அமைச்சிருக்கிறாங்க சிரசு வரைக்கும் இருக்கிற அம்மனோட சிலைய பார்த்தா ரேணுகா பரமேஸ்வரிய நினைவுக்கு கொண்டு வருது ஆனா கொஞ்சம் உத்து பார்த்தா அம்மனோட தலையில அக்னி ஜுவாலை மகுடமும் நாகக்குடையும் இல்லாத வித்தியாசம் தெரியும் இந்த அமைப்பு நாளையும் போர் வீரர்களால வணங்கப்பட்டதுனாலையும் இவளை துர்கை அம்மன் சொல்றாங்க சக்கரம் மாறி உருண்டு வந்த அம்மன் முகம் வட்டமான சந்திரனுக்கு நடுவுல பதிஞ்ச மாதிரி குளுமையான பிரகாசத்தோட இருக்கு தினமும் அபிஷேக நேரத்தில் மட்டுமே இந்த அம்மனை தரிசிக்க முடியும் பிறகு கவசம் சாத்திடுவார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க தினமும் அபிஷேக பூஜை நடக்கிறது முதல் நாள் பூஜையை முடிச்சிட்டு மறுநாள் காலையில வழிபாடு நடத்த வரும்போது ரொம்பவே கவனமா அம்மனோட வஸ்திரங்களையும் நிர்மாலிய பூக்களையும் அகற்றுவார்கள் காரணம் பல நாட்களா இங்க அம்மனுக்கு பக்கத்துல பாம்பு வந்து படுத்திருக்குமாம் ஒரே சுற்றுள்ள இந்த கோயில்ல கணபதி சிரசு அம்மன் மாரியம்மன் பாலமுருகன் மற்றும் உற்சவ படவேட்டம்மனும் முழு வடிவாக பூரண சந்திரன் மாதிரி அழகு மிளிர காட்சி தருகிறார்கள் படவேட்டம்மனை ஏராளமான பக்தர்கள் குல தெய்வமா நினைச்சு பொங்கலிட்டும் புடவை சாத்தியும் வணங்குகிறார்கள் பக்தர்கள் பொங்கலிடுவதற்கு சிறப்பான தனி தனியிட வசதி உள்ளது பாடி படவேட்டம்மன் கோயில் வழிபாடு பண்டைய காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் தங்கள் படைவீரர்களோட போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல வெற்றி பெற வேண்டி வழிபட்டு செல்வார்கள் அதேபோல போரில் வெற்றி பெற்றதும் இங்கே வந்து தங்களோட ரத்தத்தால நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் போர் வீரர்கள் வழிபட்டு சென்றதன் காரணமா இந்த அம்மனை படைவீட்டு அம்மன் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்குல மாறி படவேட்டம்மன்னு வழிபாடு செய்யப்படுகிறது பாடி திருவளிதாயம் குருஸ்தலமாக உள்ளது அங்குள்ள திருவல்லீஸ்வரர் உத்தரவுக்கு இணங்க அம்மன் இங்க சக்தி ரூபமாகவும் எல்லையை காக்கும் காவல் தெய்வமாகவும் விளங்குகிறார் திருவளிதாயம் திருவல்லீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு இங்க வரது மிகவும் சிறப்பு தியான மண்டபத்துல மனதை ஒருமுகப்படுத்தி படவேட்டம்மனை நினைத்து வேண்டினால் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை இங்க திருமண பாக்கியம் குழந்தை பேறு தொழில் முன்னேற்றம் குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றுக்கு பரிகார பலன்கள் செய்யப்படுகிறது ஆரணி ரேணுகா பரமேஸ்வரி அம்மன குல தெய்வமா வழிபடும் பக்தர்கள் அங்க போக முடியாத நிலையில இங்கே வந்து மொட்டை அடித்தல் காதணி விழா போன்ற நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி வழிபடுகின்றனர் மன அமைதி வேண்டும் பலரும் இங்கே வந்து படவேட்டம்மனை வழிபட்டு செல்கின்றனர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு அலங்கார பூஜைகள் நடக்கிறது ஆடி மாதம் அஞ்சாவது வாரம் ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெறும் தீச்சட்டி எடுத்தல் அழகு குத்துதல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடக்கும் சென்னையில் ஆவடிக்கு போகிற வழியில் உள்ளது பாடி இங்கு இருக்கிற டிவிஎஸ் அலுவலகம் அருகே உள்ளது புகழ்பெற்ற படவேட்டம்மன் கோயில் இங்க அம்மனுக்கு உகந்த ஆடி மாசத்தில் திருவிழாக்கள் நடைபெறும் ஆடி மாதம் அஞ்சாவது வாரம் பால் குடம் வேல் குத்துதல் போன்ற வைபவங்கள் அருகில் உள்ள குருஸ்தலமான திருவலிதாயம் கோயிலில் ஆரம்பிச்சு ஆலயத்தை வந்தடைகிறது முன்னொரு காலத்தில் போருக்கு செல்லும் படைவீரர்கள் இந்த அம்மனை வணங்கி செல்வார்கள்னு சொல்லப்படுது படைவீரர்கள் வீரர்கள் வணங்கியதால படைவீட்டம்மன்னு அழைக்கப்பட்டு காலப்போக்குல படவேட்டம்மன்னு மறுவிட்டதா சொல்லப்படுது கடும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படும் இந்த கோயில்ல திருமணம் புத்திர பாக்கியம் போன்றவைகளுக்காக நேர்த்திக்கடன் வைத்து அது நிறைவேற்றப்படுகிறது நம் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரும் காரிய சித்தி நாயகியாக படவேட்டம்மன் இருக்கிறாள் இங்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கர்ப்ப கிரகத்தில் நாகம் இருந்து எழுந்தது குறிப்பிடத்தக்கது அது புகைப்படமாகவும் கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் கோயிலை படவேட்டம்மன் கோயிலுக்கு எதிரில் உள்ள சாலை வழியாக சென்றடையலாம் மேனகையோட சாபத்தால குருவியாக மாறிய பரத்வாஜ முனிவர் இங்க வந்து நெடும் தவம் செஞ்சு சிவ வழிபாடு செஞ்சு விமோச்சனம் பெற்றாருங்கிறது தல புராணம் மேலும் ராமர் ஆஞ்சநேயர் சூரியன் சந்திரன் இந்திரன் குரு பகவான் முதலானோர் இறைவனை வழிபட்ட தலம் சிவனோட தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது தேவார தலம் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற முப்பத்தி ரெண்டு தலங்கள்ல இந்த தலம் இருபத்தி ஓராவது தலமாகும் அம்மையின் ஞான பாலூண்ட ஆளுடை பிள்ளை ஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியுள்ளார் மேலும் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் குருபகவான் பகவான் சிவ பூஜை செய்து வழிபட்டு பாவ நிவர்த்தி பெற்ற தலம் இது என்பதால் குரு பரிகார தலமாகவும் திகழ்கிறது இந்த தலத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் குரு பகவான் கொள்ளை அழகு கமண்டலம் தண்ட மேற்கரங்களில் ஏந்தி அபயவரத கீழ்கரங்களுடன் யானை வாகனத்துடன் நின்ற கோலத்தில் எழிலாக தரிசனம் அளிக்கின்றார் குருபகவான் குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் இவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் சகல தோஷங்களும் விலகும் என்கின்றனர் வியாழக்கிழமைகளில் காலையும் மாலையும் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது இதில் கலந்து கொண்டு குரு பகவானை வணங்கினால் கோடி புண்ணியம் நிச்சயம் பிரம்மாவின் இரு புதல்விகளான கமலை வள்ளி ஆகியோரை விநாயகர் இந்த தலத்தில் மணந்து கொண்டார் என்றும் வரலாறு சொல்லப்படுகிறது எனவே விநாயகர் உற்சவர் இரு தேவியருடன் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் பாடி என்ற ஊரின் பெயர் போர்க்கால பாடி வீட்டின் அடிப்படையில் எழுந்திருக்கலாம் சோழ மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் இவ்வூரை பாடி வீடாக பயன்படுத்தி இருக்கலாம் இதற்கு சிறந்ததொரு சான்றாக படைவீட்டு அம்மன் விளங்குகின்றது படைவீரர்கள் போருக்கு செல்லும் முன் வீர தேவதையாகிய காளியை வணங்கி செல்வது வழக்கம் வெற்றி பெற்றால் அவ்வீரர்களே தங்கள் தலையை அறிந்து காணிக்கையாக வழங்குவது வழக்கத்திலிருந்தது இத்தகைய படைவீட்டு அம்மன் பேச்சு வழக்கில் படவேட்டம்மன் ஆகியிருக்கலாம் எனவே இவ்வூர் முற்றுகையின் போது தங்கியிருக்க பயன்படுத்தப்பட்ட பாடி வீடாக இவ்வூர் இருந்திருக்க வேண்டும் என்று கொள்ளலாம் தல விருட்சம் வேம்பு அம்மன் வேம்படியில் புற்றுக்கு மேல் உள்ள அம்மன் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும் எப்படி போவது கொரட்டூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மாநகர பேருந்துகளில் வந்தால் பாடி லூகாஸ் பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்